நண்பர்கள் அனைவருக்கும் இசேவை மையம் தேவகோட்டையினுடைய வாழ்த்துதல்கள். இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த வருடத்திற்குரியதான நேஷனல் ஸ்காலர்ஷிப், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு நம்ம சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கான ஸ்காலர்ஷிப் இந்த வருஷம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே கடந்த 30ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் நீட்டிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன் பார்க்குற அனைவருமே இந்த செய்தியை மற்ற நண்பர்களுக்கும் தெரிவிப்பு கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள், பள்ளி மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தி மாணவர்கள் வருகின்ற 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்பு ஆன்லைனில் பதிஞ்சு உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருடத்திற்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடமும் கடந்த வருடத்தை போல் 2 விதமான ஸ்காலர்ஷிப் மத்திய அரசு நமக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப்பானது கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மாணவர்களுக்கு மட்டும். இதில் முதல் ஸ்காலர்ஷிப்பாக ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். வகுப்பு 1லிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறதான மாணவர்களுக்கு மட்டும். என்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா, முதலாவதாக ஆதார் நமக்கு வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும், ஸ்கூலில் படிக்கிறதானா போனஃபைடு சர்டிஃபிகேட் அந்த ஸ்கூலில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது நீங்கள் அதே ஸ்கூலில் கடந்த வருடம் நீங்கள் படித்திருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் போன வருடத்தினுடைய என்னுடைய மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்க நோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கும் நமக்கு தேவைப்படுகிறது. அது போக போன வருடம் இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பதிந்திருந்தான மாணவர்கள் இந்த வருடத்துக்கு நீங்கள் ரினுவல் பண்ணும்போது உங்களுடைய பதிவு செய்யப்பட்டதான செல்ஃபோன் மற்றும் கடந்த வருடம் பதிந்து கொடுத்ததான அக்னாலஜ்மெண்ட் ரெண்டும் சேர்த்து நீங்கள் கொண்டு வருவீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நாங்கள் என்ன செய்கிறோம், பதிந்து கொடுக்குறோம். இதை தவிர்த்து 2வது ஸ்காலர்ஷிப்பாக இந்த மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பில் போஸ்ட் மெட்ரிக் என்று சொல்லுகிறதான ஸ்காலர்ஷிப் இருக்குது. 11வது, 12வது மற்றும் அதற்கு மேல் படிக்கிறதான கல்லூரி டிப்ளமோ படிக்கிறதான மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பயன்படும். இதற்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா, ஆதார் கார்டு, உங்களுடைய பள்ளி அல்லது கல்லூரியில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறதான போனஃபைடு சர்டிஃபிகேட், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், கடந்த வருடத்தினுடைய ப்ரீவியஸ் மார்க் ஷீட் மற்றும் குறிப்பாக சாதி, வருமானம், இருப்பிடம் உங்களுடைய பெயரில் இருக்கிறதான சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் படித்து கொண்டிருக்கிறதான நிர்வாகத்தில் கல்லூரி அல்லது பள்ளியில் ஃபீஸ் ரிசிப்ட், கட்டண விபரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜிலேருந்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஒரு வருடத்திற்கு எவ்வளவு கட்டணம் என்பது அந்த ரிசிப்ட் நமக்கு வேணும். அது போக உங்களுடைய ஃபோட்டோவும் வேணும். இவைகள் அனைத்தையும் நீங்கள் கொண்டு வரும் பொழுது நம்முடைய அலுவலகத்தில் உங்களுக்கு இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்ன செய்கிறோம், நாங்கள் பதிந்து கொடுக்குறோம். தவறாமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருகின்ற 15ஆம் தேதி வரைக்கும் இந்த காலக்கெடு நீட்டிப்பு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஸ்காலர்ஷிப் பதிய தவறியதான மாணவர்கள் கடந்த 30ஆம் தேதியோட ஸ்காலர்ஷிப் முடிந்துருச்சு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மாணவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவிற்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாருமே இதில் பயன்பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மறுபடியும் மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் விரைவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.